விருத்தாசலம் சாராட்சியர் அலுவலகம் முன்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் 200 நாட்கள் வேலை வழங்க கோரி சிபிஎம் டிஒய்எஃப்ஐ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சாராட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலை செய்யும் பொதுமக்களை சாதி வாரியாக பிரித்து அவர்களுக்கு சம்பளம் வழங்கும் முறையை கொண்டு வந்துள்ள மத்திய அரசை கண்டித்தும் அனைவருக்கும் சமமான சம்பளம் வழங்கும் முறையை கொண்டு வர கோரியும் 100 நாள் வேலையை 200 நாட்களாக உயர்த்திடவும் 600 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்து சாராட்சியரிடம் மனு அளித்தனர். பிரகாஷ் சுப்புராயன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட பொருளாளர் கலைச்செல்வன் மற்றும் நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.